ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து தண்டு கீரை பொரியல் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலான்னு பாக்கலாம். உங்களுக்கு எல்லாம் கீரை பிடிக்குமான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி என்ன கீரை பிடிக்கும், எந்த கீரை வாங்கினா எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. நீங்கள் கடலை பருப்பெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் செல்வாக்கு பருப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் தான் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வரமிளகாய் இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். கீரையில் வரமிளகாய் பச்சை மிளகாய் போடக்கூடாது. பிள்ளைங்க தெரியாமல் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, கீரை நினச்சி அதனால் பார்த்து ஊட்டி விடணும். தண்டு கீரை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை நைட்டு தான் ஆகிட்டு வந்தோம். 10 ரூபா தாங்க இவ்வளோ ஃபுல் கீரையும் ஒரு சட்டி. 15 ரூபாயா? உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டு சைட்லலாம் வந்து கீரையெல்லாம் எவ்வளோ ரேட் விற்பாங்க? ஆனால் இங்கே எல்லா கீரையுமே கிடைக்கும். எங்கள் ஏரியாவில் எந்த கீரை கேட்டாலும் கிடைக்கும். தண்டு கீரை, பாலக்கீரை, மொளக்கீரை, சிறுகீரை எல்லா கீரையும் கிடைக்கும். சரி, இப்போ என்ன, இது நல்லா வதங்கணுமா வெங்காயம்? வதக்கு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கீரையை நல்லா 3 தடவை கழுவி வச்சுருக்கோம். நல்லா கீரை கழுவையில் அடியில் உள்ள அடியில் தான் மண் வந்து நல்லா தங்கிடும். அதனால் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவிக்கணும். நான் வந்து 3 தடவை கழுவிட்டேன். 4வது தடவை தான் இதில் இருக்கு. வேஸ்ட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயிரும். ஆமாம், தண்டு கீரைன்றப்ப வந்து இந்த மாதிரி தண்டு தண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தண்டெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய தண்டாக இருக்கும், ஒரு விரல் மொத்தத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து சாம்பார் வைக்க நல்லா இருக்கும். இது பண்ணிடக்கூடாது. இது வந்து நல்லா சாம்பார் வைக்க நல்லா இருக்கும். முடியே இவ்வளோ இவ்வளோ பெரிய 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 தண்டாக இருக்கும். அது அதுதாங்க, அதே கீரையில் போட்டுறக்கூடாது. சும்மா இது சின்ன இது அந்த இதில் சேர்த்துக்கணும். உப்பு பட்டியா முதல்ல மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் தான் சேர்த்துக்கணும். சாம்பாரில் தான் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் கீரைன்றது வந்து பார்க்குறப்ப நிறைய இருக்கும். அது சுருண்டு வரையில் இத்தினுண்டு ஆகிடும். அதனால் பார்த்து கீரைக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டுமா? தண்ணி தெளிச்சிடணும். இப்போ தானே உப்பு போட்டேன். இல்லை, தேங்காய் உப்பு போடலையானு கேட்டேன். அது கடைசியாக தான் போடணும். இப்போ தண்ணி நல்லா தெளிச்சு விட்டு வேக விட்டுருவோம். வேக வைக்கையில் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்படி ஓப்பனாகவே வந்து வேக வச்சுக்கணும். இப்போது நம்மளுடைய கீரை பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா சுண்டி எத்தினோண்டு ஆயிடுச்சுன்னு. இது கூட நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் பூவை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்து இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லியே நீசா. தைப்பூசம் வாழ்த்துக்கள். இங்கே பார்த்து சொல்கிறீ. தைப்பூசம் வாழ்த்துக்கள். பாய் பாய்.